வணக்கம், என்னோட பேர் பார்த்தீங்கன்னா கரண். நம்ம ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா சொக்கமால் ராபிட் ஃபார்ம். நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கொளத்தூரில் இருக்குது. கொளத்தூரில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வில்லியாக்கம் ரோட்டில் மெட் ப்ளஸ் ஆப்போசிட் எதிர்க்க சந்தில் இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 யூனிட் கிட்ட மொயில் இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டியான ரகங்கள் இருக்குது. நியூசிலாண்ட் ஒயிட்டு, ரெட் ஜெயிண்ட்டு, நியூசிலாண்ட் பிளாக்கு, பிளாக் ஜெயிண்ட்டு, ஃப்ளம்மிஷு, ஃப்ளம்மிஷ் ஜெயிண்ட்டு, சோவியட் சின்சிலா, கிரே ஜெயிண்ட்டு, ஹவானா, ரெக்ஸு, சாட்டின்னு, அங்கோரா, இந்தமாதிரி பல விதமான பிரீட்லாம் இருக்குது. இங்கிலீஷ் பாட்டு நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபார்மில் பெட் பர்பஸ்க்கும் இருக்குது, மீட் பர்பஸ்க்கும் இருக்குது, ரெண்டுமே நம்ம பண்ணியிருந்தான் வரும். பெட்டாக வரக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் ஒயிட்டு வெள்ளை மொயில் அழகாக இருக்கும். அதை விட்டிங்கன்னா ஃபேன்சி பிரீட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் தான் இருக்கும். மற்ற ஃபேன்சி பிரீட்லாம் அதோட அழகே கொஞ்சம் தனியாக இருக்கும். வீட்டுக்கும் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா சோவியட் சின்சிலா, ஃப்ளம்மிஷு, கிரே ஜெயிண்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் நல்லா கொடுக்க வேண்டும். ஃபார்முக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாரி எப்படி ஒரு 8 யூனிட்க்கு நான் வச்சிருக்கிறேன். நான் வந்து ஒரு மெஸ்ஸை ஒரு காயிலையே வாங்கி ஒரு 10 கூண்டு செஞ்சுக்கிறேன். அதில் நான் ஒரு யூனிட் வளர்க்குறேன், ஃபீமேல் மட்டும் விட்டு வச்சுக்கிறேன், மேல் தனியாக வளர்க்குறேன். கூண்டுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நானும் அப்பாவும் சேர்ந்து ரெடி பண்ணியிருந்தான். ஒரு ஃபீமேலுக்கு குட்டி போடுற ஃபீமேல் நீங்கள் வாங்கி வளர்க்குறீங்கன்னா அடல்ட் வாங்கி வளர்க்குறீங்கன்னா ரெண்டு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ஃபீமேல் ஒரு இடத்துல பார்த்துக்கிங்கன்னா குட்டி ஒரு 4 குட்டி போடுதுன்னா 4 குட்டியும் ஓடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் கரெக்டானது ஃபீமேல். இந்த கூண்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது இந்த நீளம் பார்த்தீங்கன்னா 8 அடி, அகலம் பார்த்தீங்கன்னா 4 அடி. இதில் வந்து நான் ஒரு யூனிட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வளர்க்குறேன். இதை வந்து 2 அறையாக பிரிச்சுக்கிறேன். அந்த சைடு 4 குண்டும் இந்த சைடு 4 குண்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குட்டிகளை மட்டும் விட்டு வச்சுருவேன் ஒரு குண்டில். இப்போ வந்து 2க்கு 2 இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு 8 குட்டி வரையும் வளர்க்கலாம். அது போகாமல் ஃபீமேலுங்களாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். ஒரு ஒரு குண்ட்லையும் ஒரு ஒரு ஃபீமேல் போட்டு வச்சுருக்கேன். முயல்களுக்கு தண்ணீர் வசதி எப்படி வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி டியூப் வசதியெல்லாம் கொடுத்துருவோம். டியூப்பை ஃபுல்லாக ஒரு குண்டை சுற்றி ஜாயின் பண்ணிவிட்டு நிப்பிள் சிஸ்டமில் அதை ஜாயின் பண்ணிட்டோம். முயல் தேவையானப்போ அது வந்து அது மூக்கில் லேசாக டச் பண்ணவே தண்ணி வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜக்லெலாம் வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே ஊற்றிடும். கீழே தரலாம் பார்த்தீங்கன்னா ஈரமாயிடும். இப்போ நிப்பிள் சிஸ்டம் வச்சுனால அது தேவையானப்போ அதுக்கு தேவையான தண்ணியை குச்சிருக்கும். இந்த பாட்டில் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நாங்களே வீட்டில் ரெடி பண்ணிட்டு தான். இது எப்படி ரெடி பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு 1.5 லிட்டர் பாட்டிலில் மூடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த பெயிண்டர்ஸ் கட்டெலாம் பார்த்தீங்கன்னா கன் ஷாட்னு ஒன்று இருக்கும். அதில் அப்படியே ஃபுல்லாக பேஸ்ட்டை வச்சு மோல்டு பண்ணிட்டு தான் ரெடி பண்ணோம். இது எதுக்கு ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கூண்டுக்கு மட்டும் மெடிசன் கொடுக்கணுன்றதுக்காகவே ரெடி பண்ணோம். இப்போ தாய்கிட்டேருந்து மொயிலை பிரிக்கிறோம், 45 டேஸில் பிரிக்கிறதுனா கொஞ்சம் அதுக்கு அம்மா கிட்டேருந்து பால் குடிச்சுட்டு திடீர்னு ஃபுட்டு வேறு மாதிரி எடுக்கும்போது மொயில் கொஞ்சம் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு ஏற்ற மெடிசன்லாம் கொடுத்தா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடலாம். பெட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதிகமாக செலவு பண்ணாமல் ஒரு யூனிட்டாக வாங்கி வளர்த்தீங்கன்னா அதை எப்படி நீங்கள் பராமரிக்கலான்னு நீங்களே கற்றுக்கலாம். ஒரு அனுபவத்தில் எந்தெந்த மெடிசன் கொடுக்கணும் அப்படி தான் நீங்கள் யூடியூபில் ரிசர்ச் பண்ணி கற்றுப்பீங்க. வீட்டில் வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 மொயில் பேராக வாங்கி வளர்த்தாங்கன்னா அதுவே போதும். ஃபார்ம் வழிமுறைக்கு ஒரு யூனிட்டாக வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஒரு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 10 மொயில் வரும். 10 மொயிலில் 7 ஃபீமேலு, 3 ஆண். ஃபார்ம் வழிமுறைன்னு பார்த்தீங்கன்னா காலைல பார்த்தீங்கன்னா நான் வந்து பெல்லட் சேர்க்குறேன் அடர்த்தி வேணும். ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா நான் இந்தமாரி முட்டை கோஸ் போடுறேன். வசந்த் ஈவினில் பார்த்தீங்கன்னா நான் சிட்டிக்குள்ளே இருக்கிறனால எனக்கு இது மட்டும் தான் கிடைக்கும். அவுட்டரில் இருக்கிறவங்க பில்லு போடுவாங்க, மஞ்சள் பில்லு போடுவாங்க, வேலி மசாலா போடுவாங்க, கல்யாண முருங்கலை போடுவாங்க. இந்தமாதிரி அவுட்டரில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு கிடைக்கிது எதுனா போடலாம். சிட்டிக்குள்ளே இருக்கிறனால எனக்கு இந்தமாரி முட்டை கோஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஃபார்ம் வழிமுறைனு பார்த்தீங்கன்னா பெல்லட் மட்டும்தான். பெல்லட் ஏன் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தாய்மொழிக்கு பால் நல்லா சொருக்கும். சைஸும் குட்டிங்க சாப்பிடுமோ சைஸும் ஒரு குயிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நான் அது எங்கே வாங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியில் வாங்குறேன். அதோட இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு நல்லா தான் இருக்குதுன்னு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன்.
நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு 9 குட்டி வரையும் தான் போட்டுருக்குது, பட் 11 வரையும் போட்டிருக்குதுலாம் சொல்லிடுறாங்க. பத்துன்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து ஆரம்பித்து 9 வரையும் நம்ம ஃபார்மில் போட்டிருக்கு. முயலுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் குட்டி போடுற தன்மை உடையது தான், காட்டில் வளர்ற மூலம்லாம் மாதம் மாதம் குட்டி போடுற தன்மை உடையது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா முயல் வீக் ஆகிடும், சீக்கிரமாகவே இறந்துடும் தாய் முயல். நம்ம இப்போ விடுறது பார்த்தீங்கன்னா மேட்டிங் விடுறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டேட்டில் வரும்னா 30 நாள் கழித்து தான் அதோட டெலிவரி ஆகும். அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா தாய் குட்டி போட்டது அம்மா கிட்டே பால் குடிக்கணும், அப்போ திரும்பி அந்த குட்டி பால் கொடுத்து 30 நாள் கழித்து தான் அதை தாய்கிட்டேருந்து பிரிப்போம். அப்போ அதோட நாட்கள் பார்த்திங்கன்னா 2 மாதம் வந்துடுது. பெரிய முயலுக்கு பார்த்தீங்கன்னா நோயின்றது பெரும்பாலும் ஒன்றுமே இருக்காது, சொரியுன்னு ஒன்று வரும், கழிச்சுன்னு கொஞ்சம். குட்டியில் பார்த்தீங்கன்னா குட்டியை காப்பாற்றுறது கொஞ்சம் அதிகம் கேர் எடுக்குமே, குட்டியை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். குட்டியை காப்பாற்றுறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு கொண்டாண்டுன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. சொரியின்ற ஒரு பிரச்சனை தான் மெயினாக இருக்கும். ஆங்கில மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா ஹைவர் மட்டும் இருக்குது, நாட்டு மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா வேப்பண்ணை காதில் தடி விடலாம். குட்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 45 நாளில் தாய்கிட்டேருந்து பிரிக்கும் போது குட்டி பால் மட்டும்தான் அம்மா கிட்ட குடிச்சிருக்கும். புதுசாக இந்த இலையெல்லாம் சாப்பிடும் போது அது கொஞ்சம் டைஜஷன் சரியாக ஆகாது. டைஜஷன் சரியாக ஆகும் போது லிவர் டானிக்னு ஒன்று இருக்குது ஆங்கில மருந்து, அதை நாங்கள் தாய்கிட்டேருந்து பிரிக்கும் போதே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அது போகாமல் இந்தமாதிரி பாட்டிலே மெடிசன் கொடுத்துருவோம். புதுசாக இப்போ வீட்டில் வளர்க்குறவங்களாம் பார்த்திங்கன்னா 45 நாள் தான் ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் எடுத்து வெளியே ஓட வருது பெஸ்ட்டு. ரன்னிங்கில் நினச்சின்னா அந்த டைஜஷன் சரியாகிடும், டைஜஷன் சரி ஆகாதனால தான் இறந்துருது காரணமே. ஒரு முயல் வந்து ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு பிறகு தான் அது வந்து ஹீட்டுக்கே வரும். 6 மாதத்துக்கு அப்புறம் ஹீட்டுக்கு வந்துச்சுன்னா அது மேட்டிங் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். ஆண் முயல் பார்த்தீங்கன்னா 8 மாதத்துக்கு அது மேட்டிங் ரெடி ஆகுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் 8 மாதம் ஆண் முயலையும் 6 மாதம் பெண் முயலையும் மேட்டிங் விட்றீங்கன்னா இணை சேர்க்கும் போது குட்டி வந்து 30 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வயிற்று கொஞ்சம் பெருசாக இருக்கும். குட்டி போடுறதுக்கு 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் பிச்சு போட்டு அதுவே கூண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் மாதிரி பண்ணுறோம், ஒரு ஓரத்தில் முடியை பிச்சு போட்டு வச்சு அது மேலே தான் குட்டியை போடும். அதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பராமரித்து கொண்டாந்துடும். ஏன்னா ஒரு சில முயல் தான் பார்த்தீங்கன்னா பராமரிக்காது, அதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். குட்டிங்களுக்கு கொஞ்சம் பால் நம்ம குச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். பால் சொருக்கலைன்னா அவங்க பார்த்தீங்கன்னா மேட்டிங் அடிக்கடி போடுற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். அந்த நான் சொல்கிற மாதிரி 2 மாதத்தை கழித்து மேட்டிங் போடலாம். அப்படி இல்லைன்னா தீவனத்தில் சத்து மருந்துன்னு சொல்லி கொடுக்கலாம், ஆஸ்ட்ரோவேட் சொல்லி இந்த மாட்டுங்களுக்குலாம் வரும், அதை கொடுக்கலாம். கொடுத்திங்கன்னா பால் நல்லா கொஞ்சம் சொருக்கும். நம்மக்கிட்ட ஜோடி பார்த்திங்கன்னா வளர்ப்புறத்துக்கு பார்த்திங்கன்னா ஜோடி 500 ரூபா வரும், கிலோ கணக்கில் பார்த்திங்கன்னா கிலோ 350 ரூபா போகிறோம் கறிக்கு. கறிக்கு ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதோடய செலவே ரொம்ப கம்மி, வெறும் கோசலையே போட்டு வளர்த்துடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா குட்டி போடாது. பெட்ஸுக்கு வளர்க்குறது பார்த்திங்கன்னா அதுக்கு செலவு அதிகம் தான், இந்த பெல்லட்ஸ்லாம் வாங்கி வைக்கிறோம்ல அதோட ரேட் ஜாஸ்தி தான். அப்போ அதுவுமே பண்ணுறது தான் குட்டி வைக்கும். ஃபார்மில் இருக்கிற பார்த்திங்கன்னா பெல்லட்ஸ் போட்டு தான் வளர்ப்பாங்க. என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 யூனிட் முயல் இருக்குது. இந்த ரூமில் இருக்குது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபீமேல் தான், பெண் முயல்கள் தான். ஆண் முயல் பார்த்திங்கன்னா தனி ரூமில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஆண் முயலும் பெண் முயலையும் பார்த்திங்கன்னா 2 அடி கேப் விட்டு வைக்கணும் மேட்டிங் போட்டிங்கன்னா. பெண் முயல் ஒரு இந்த சைடில் வச்சுனா ஆண் முயல் 2 அடி தள்ளி தான் வைக்கணும். எனக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நான் அந்த ரூமில் வச்சுருக்கிறேன். இப்போ டெலிவரி வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணுறதுல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விசிட் பண்ணி வாங்கி போகிற கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க. நான் ஏன் பார்த்தீங்கன்னா முயல் பண்ண தேர்ந்தெடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் பண்ணுறேன், எனக்கு ஃபுல்லாகவே சுற்றி ஃப்ளாட் தான் இருக்குது. அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மற்ற விலங்கை கம்பேர் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் அதிகம். முயல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸே இல்லை, கத்தவே கத்தாது, சைலண்ட்டாக தான் இருக்கும் அது பாட்டுனா. அப்போ எனக்கு இது பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் கம்மி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனும் ரொம்ப கம்மி, காலையில் ஒரு 1 ஹவர் ஈவினிங்கில் ஒரு 1 ஹவர் தான் மெயின்டைன் பண்ணுறது. மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி, எனக்கு ப்ளஸ் டிஸ்டர்பன்ஸும் இல்லை.
அதே மாதிரி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதில் லாஸ் சென்டர் பேச்சுக்கு எதுவும் அவ்வளோ இடக்காது. மீட்டுக்குன்னு பண்ணுறாங்கன்னா மீட்டுக்குன்னே பண்ணி மீட்டுக்கு சேல்ஸ் பண்ணலாம். பெட்ஸுக்கு பண்ணுறாங்கன்னா பெட்ஸுக்குன்னு சொல்லி பெட்ஸுக்கு பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு பெட்ஸுக்கு மூவ் ஆகலைன்னா மீட்ஸுக்கும் கொடுக்கலாம். இப்போது இந்தமாரி ரெண்டு ப்ராஃபிட் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ராபிட் ஃபார்ம் ஆரம்பிக்கலாம். பெட்ஸுக்கும் போகலாம் மீட்டுக்கும் போவோம். அதனால இதில் வந்து லாஸுக்குன்னு ஒன்று ஒரு பெரிய பேச்சுக்கான இருக்காது. நன்றி.